हाय फ्रेंड्स இன்னைக்கு வந்து சிக்கன் 65 எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் நான் அதுக்கு சிக்கன் 1/2 கிலோ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து இது போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துக்கேன் நான் இதுல பெரும்பாலும் வந்து போன் இல்லாம வெறும் சதப்பகுதி அதிகமா இருக்க மாதிரி தான் கறி எடுத்து வச்சிருக்கேன் இது நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வெச்சாச்சு இப்போ இதுல வந்து நான் வந்து 1/2 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு போடுறேன் சோளம் மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கு கிறிஸ்பா வரும் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் चिकन पोड़ी वंदे कड़े ले नम्म वांगो हमने चिकन 65 पोड़ी आद वांगी आदलो ओर रेंड स्पून ने एड़त कोंगा नम्म वेरुं चिकन 65 पोड़ी मत्ते पोटेना रोंबो वरप्पा इरुक्कुम नल्ला वे इरुक्कादु कड़े ले वरमारी इरुक्कादु मसाला ओट्टादु होटल ला साप्टोम्ना एप्पडी मसाला ला ओट्टी सवप्पा इरुक्कुम अंद मारी इरुक्कुन्ना इंद मारी सेंजिंगना नल्ला वरुम इदु वंदु इंजी पूंडु पेस्ट अप्पुरम मंजुत्तूल वंदु ओरु अरै स्पून இப்போ வந்து உப்பு தேவையான அளவு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ஏனா ஏற்கனவே வந்து அந்த சிக்கன் 65 பொடியிலயும் உங்களுக்கு வந்து உப்பு இருக்கும் நான் வந்து கடலை மாவு ஒரு 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல போடுறேன் சும்மா ஒரு கிறிஸ்பியா இருக்கும் நல்லா இருக்கும் அதனால அதுக்காக இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சமா ஊத்தி இப்போ இத எல்லாத்தையுமே நல்லா போட்டு மசாலாவோட சேர்ற அளவுக்கு நீங்க கலந்து வெச்சுக்கோங்க இந்த கறியை இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க மறந்துடாம இப்போ இத நல்லா கலந்து வெச்சாச்சு இந்த கலந்து வெச்சத வந்து நீங்க அப்படியே வெச்சிருங்க ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு அப்புறமா நம்ம வந்து இத எடுத்து சட்டில போட்டு வறுக்க ஆரம்பிச்சிரலாம் இப்போ வந்து எண்ணெய் ஊத்தி சட்டில எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து இந்த கறி வந்து நீங்க ஒரு ஒரு பீஸா கொஞ்சம் தள்ளி தள்ளி போல ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது கொஞ்சம் எண்ணெயில நம்ம பொரிச்சிரலாம் அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இல்லனா வெளியில மட்டும் வெந்துட்டு அப்புறம் உள்ள வேகாது இல்லனா ரொம்ப வெந்து ரப்பர் மாதிரி ஆயிடும் உள்ள வந்து சாஃப்ட்டா இருக்கணும் வெளியில கிறிஸ்பா இருக்கணும் அப்பதான் அதுக்கு வந்து நீங்க மீடியம் ஃபிளேம்ல வச்சாதான் நல்லா இருக்கும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருச்சு மறுபக்கம் நான் திருப்பி ஊறேன் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு இருக்கு ரொம்ப ஃபிளேம் வச்சோம்னா ரொம்ப தீஞ்சிரும் இல்லனா அப்படியே ரப்பர் கடிக்கவே முடியாத அளவு கறி ஆயிடும் मीडियम फ्लेम वादा करेक्टा इतनी चिकन 65 वह रेडी ईसिया से वीटल से पता एपड़ी कमेंट पड़ेंगे फ्रेंड्स अवलोदा फ्रेंड्स इतना नम्बर चिकन 65 वह रेडी इतना नम्बर एपी नम्बर पिछच पापो अ करी पर वो क्रिस्पा वह साफ्टा ना सुनमारे फ्लेम वह कमी वोटीना रबर मारे पिकवे मुड़ा है இந்த சேனல்ல ஒரு வீடியோல உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்க பெல் ஐகானை மறந்திராம கிளிக் பண்ணிருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்